ஹாய் காய்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மெட்ராஸ் போன மூணு யூடியூப் சேனல். இப்போ நம்ம அந்த மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபெவிக் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் என்னுடைய புருவத்தில் லேசாக அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக அப்ளை பண்ணி மேல் வாக்கில் உங்கள் முடியை நீங்கள் வாரி வாரி விட்டீங்க அப்படின்னாக்கா வந்து அது அழகாக வந்து தனித்தனி ஸ்ட்ராண்டாக செட் ஆகும். அப்போ தான் வந்து அந்த முடி வந்து அடர்த்தியாக இல்லாமல் தனித்தனி ஸ்ட்ராண்டாக இருந்தால் தான் அதை உங்களால் மறைக்க முடியும். அதுக்காக தான் இது பண்ணுறது. உங்களுக்கு நான் காட்டினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட் மாதிரி காட்டியிருப்பேன், பட் ஆனால் 5 நிமிஷத்துக்கு மேலே நான் இதை பண்ணி காய வச்சு தான் நான் இதை பண்ணேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம புருவத்தில் நம்ம செட் பண்ண இடத்துல ஒரு ஒயிட் டிரான்ஸ்லூசன்ட் பவுடரை வச்சு நான் செட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து கன்சீல் பண்ண போகிறோம். இதுக்கு நான் மேபிலைனுடைய கன்சீலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபிட்மி கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை கவரேஜாகவும் இருக்காது, லோ கவரேஜாகவும் இருக்காது, மீடியம்க்கும் மேலே தான் இந்த கவரேஜ் இருக்கும். ஸோ அதனால் இது நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எடுத்தேன். பட் நீங்கள் இதை விட ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் எடுத்திங்கனாவோ இல்லை கன்சீலர் எடுத்திங்கனாலும் இன்னும் பெட்டராக நல்லா உங்களுக்கு வந்து ஸ்டே இருக்கும். இப்போ ஒரு பியூட்டி பிளண்டர் வச்சு அதை நல்லா டேப் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு மேக்கோட ஃபவுண்டேஷன் NC42 என்னோடய ஷேடு, இதை வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து கேன்வாஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எப்பயும் நம்ம போடுற அப்ளிகேஷனை விட இப்போ வந்து கொஞ்சம் பேட்சியாக, கொஞ்சம் டார்க்காக, அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு மாஸ்க் மாதிரி, ஒரு கேன்வாஸ் மாதிரி, அது ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக ஒரு பெயிண்ட் அப்பின மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மாஸ்க் எஃபெக்ட் வரும், இல்லைனா ஸ்கின் எஃபெக்ட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸுக்கும் நெக்குக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், மாஸ்க் மாதிரி. நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பென்சில் வச்சு நான் காஜல் அப்ளை பண்ணுற இடத்துல நான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஐலிட்ஸ்லேயும் நம்ம இதை அப்ளை பண்ணோம். மேக் ஷுர் இது வந்து டார்க்காக இருக்கணும், உங்களுடைய லேஷஸ் எதுவுமே தெரியக்கூடாது, உங்களுடைய கண்ணில் அந்த லேஷஸ்லாம் தெரியாமல் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அடுத்து ஒரு நியூட் ஷேட் வச்சு நான் வந்து ஐயை வந்து டிஃபைன், அதாவது நம்ம ஐ பேக்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருந்து ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுக்குறேன். அதாவது ஐ பேக்ஸ் வந்து இவ்வளோ தூரம் வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறோம். ஸோ லைக் கான்ட்ரோல் மாதிரி தான் இது. அடுத்து ஒயிட்டை வந்து அதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஐயும் அதே மாதிரி பண்ணியாச்சு. அடுத்து லிப்ஸு, லிப்ஸுக்கும் வந்து நான் வந்து செகண்ட்ரியாக ஒரு லிப்ஸ் வந்து நான் வரைகிறேன். ஏன்னா மேல் லிப்ஸில் நான் முஸ்டாச் போட போகிறேன், அதனால் செகண்ட்ரியாக கீழே ஒரு லிப்ஸ் மாதிரி, அப்பர் லிப் வந்து லோவர் லிப்பாகவும், லோவர் லிப் வந்து நான் புதுசாக வரைஞ்சதாகவும் பண்ணிவிட்டு ஒரு நியூட் லிப்ஸ்டிக் அதில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நோஸ் கான்டோர், நம்ம வழக்கமாக பண்ணுற நோஸ் கான்டோர் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நோஸை வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக வெளியே தள்ளி காட்டுறதுக்காக நோஸை வந்து நம்ம வந்து அவுட்லைன் பண்ணுற மாதிரி. இது நம்ம யூஸ்வலாக பண்ணுற கான்டோர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லீக்கான நோஸாக இருக்கும், இது வந்து நோஸ் வந்து மாஸ்கில் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த கான்டோர் நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நான் மேபிலைனோட பாட் ஐலைனர் இருக்குல்ல, ஜெல் ஐலைனர், அதை வச்சு தான் நான் வந்து இந்த முஸ்டாஷ் அண்டு ஐப்ரோஸ் நான் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பெயிண்டில் கூட பண்ணலாம், ஃபேஸ் பெயிண்ட் வச்சு பண்ணலாம். இன்னும் இந்த ஒயிட்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு நான் பென்சிலில் போட்டதுனால பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்காது, பட் பெயிண்டில் வந்து யூ வில் கெட் ஒரு ரொம்ப சூப்பரான ஒயிட், அந்த ஒரு கேன்வாஸிங் ஒயிட் லுக் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ பிளாக்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த ஜெல் ஐலைனர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்கிட்ட இருந்த ஃபேஷியல் ஆயிலை ஜெல் ஐலைனரில் போட்டு அதை வந்து கொஞ்சம் லிக்விடியாக ஆக்கி தான் நான் வந்து போட்டேன். இல்லைனா உங்களால் ஜெல் ஐலைனர் இந்த மாதிரி ஃப்ளோயாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த முஸ்டாச் பண்ணுறது வந்து லைக் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ப்ராசஸ். நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது, எனக்கு வரைய கூட தெரியாது. பென்சில் எடுத்து வரைய சொன்னால் காக்கா குருவி அதெல்லாம் வந்து சும்மா டிக் போட்ட மாதிரி வரைய வந்து தெரியுமா, அதுதான் என்னுடைய அதிகப்படிச்ச ட்ராயிங்கே அதுதான். பட் இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த முஸ்டாச் வந்து நான் வந்து அந்த சிமெட்ரிக்கலாக இருக்கணுன்றதுக்காக ரொம்பவே போராடினேன், நான் கஷ்டப்பட்டு தான் இதை நான் பண்ணேன். பட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா இது புலிகேசி மிஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு இருந்தது. பட் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் பார்த்து கரெக்ட் பண்ணி எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். இது வந்து அப்பர் லிப்லேருந்தே அந்த முஸ்டாச் வர மாதிரி நான் வந்து பண்ணுறேன். மூக்கு கீழே வந்து தொடங்கினா சீக்கிரமே என் கண் வந்து முடிஞ்சிற மாதிரி இருந்தது, அதனால் அப்பர் லிப்பை வந்து என்னுடைய முஸ்டாச் தொடங்குற ஏரியாவாக நான் வந்து வச்சுருந்தேன்.
கொஞ்சம் டீடியஸ் ப்ராசஸ் தான். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஸ்லீக்கான ஒரு ஐலைனர் பென்சில் எடுத்து வரைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஐப்ரோஸ். ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நெத்திக்கு மேலே அப்படியே ரொம்ப இதுவாக தெரியும். ஸோ இப்போ என்னுடைய புருவம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி என்னுடைய ஐப்ரோஸை நான் வந்து க்ளூ பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கன்சீலர் போட்டிருந்தோம்ல, அதில் லைட்டாக அந்த முடியோட ஸ்ட்ராண்ட்ஸ் தெரியுது பாருங்கள். அதுக்கு காரணம் வந்து இந்த நான் சொன்ன மாதிரியான மீடியம் கவரேஜ் கன்சீலர் தான். நீங்கள் ஹை கவரேஜ் கன்சீலர் நீங்கள் போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக அந்த ஸ்ட்ராண்ட் கூட தெரியாது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நெத்திலையும் வந்து கொஞ்சம் முடி வந்து நிறைய இருக்கிற மாதிரி தான் அந்த மாஸ்கில் இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்தையும் நான் வந்து இந்த பென்சில் வச்சு ஐப்ரோ பென்சில் வச்சு நல்லா டார்க் பண்ணிடுறேன். முடியில் வந்து ஸ்கின்னே தெரியாத மாதிரி ஃபுல்லாக டார்க் பண்ணணும். அடுத்து ஒரு ஆங்கிள்டு ஐப்ரோ ப்ரஷ் வச்சு நான் வந்து இப்போது ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். சேம் அதே இப்போ மேபிலைன் ஜெல் ஐலைனர் இருக்கு இல்லையா, அதுவே கொஞ்சம் டார்க்கர் ஷேடாக தான் இருந்தது. அதை வச்சு அழகாக வந்து இந்த ஐப்ரோஸை ஃபில் பண்ணியாச்சு. ஸோ ஐப்ரோஸுமே வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக போகும். மாஸ்கில் சில மாஸ்கில் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸ்லீக்காக வந்து போட்டாக்கா வந்து என்னுடைய ஃபேஸுக்கு வந்து அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் திக்காக போட்டிருந்தேன். ஸோ ஃபைனலி இந்த லுக் வந்து இப்போ ஓவர். இப்போ நம்ம இந்த ஹூடியை தலையில் மாட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். La mattina mi sono alzato, ho bella ciao, bella ciao, bella ciao, ciao, ciao. La mattina mi sono alzato e ho trovato un invaso. Oh partigiano,